மேலும் அதிகரித்தது கோவிட் மரணங்கள். அரசு தலைவரின் அலுவலகம் வெளியிட்டுள்ள அதிரடி தகவல். சீனவசமாகியது ஸ்ரீலங்காவின் மற்றொரு இடம். எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம், அமைச்சர் எச்சரிக்கை. மின்வெட்டு தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. நாட்டில் ரூபாய் இருப்பிற்கு நெருக்கடி, அமைச்சர் வழங்கும் தகவல். நாட்டில் அதிகரிக்கும் ஆபத்து, விசேட வைத்திய நிபுணர் வெளியிட்டுள்ள தகவல். இலங்கையில் நேற்று தினம் கோவிட் தொற்றால் மேலும் 25 பேர் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 15,994 அதிகரித்துள்ளது. நாட்டில் கோவிட் தொற்று உறுதியான மேலும் 1,231 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என சுகாதார அமைச்சின் தொற்று நோய்கள் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மொத்த கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 6,36,837 அதிகரித்துள்ளது. இதேவேளை கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 596,892 உயர்வடைந்துள்ளது. அரசு தலைவரின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள காமினி செனரத் பதவியேற்புடன் அரசு தலைவர் அலுவலகத்தின் பணிகளை மேலும் வினைத்திறன் மிக்கதாக மாற்றும் நோக்கில் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் பல மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அரசு தலைவரின் ஊடக பிரிவு செய்தி வெளியிட்டுள்ளது. அதன்படி அரசு தலைவர் நீதியம், மக்கள் தொடர்பு பிரிவு உள்ளிட்ட மக்களுக்கு நேரடியாக சேவைகளை வழங்கும் பிரிவுகளின் பதவிகளுக்கு புதிய பதவிகள் நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு தலைவரின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள காமினி செனரத் பதவியேற்புடன் அரசு தலைவர் அலுவலகத்தின் பணிகளை மேலும் வினைத்திறன் மிக்க மாற்றும் நோக்கில் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் பல மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அரசு தலைவரின் ஊடக செய்தி வெளியிட்டுள்ளது. அதன்படி அரசு தலைவர் நிதியம், மக்கள் தொடர்பு பிரிவு உள்ளிட்ட மக்களுக்கு நேரடியாக சேவைகளை வழங்கும் பிரிவுகளின் பதவிகளுக்கு புதிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அரசு தலைவரின் புதிய செயலாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டதன் பின்னர் மேற்கொள்ளப்படும் நிர்வாக ரீதியிலான மாற்றங்களின் போது பெயர்களை குறிப்பிட்டு தவறான அர்த்தல் படுத்தல்களை வெளிப்படுத்த சில சமூக ஊடகங்கள் முயற்சித்து வருகின்றமை காண கிடைக்கின்றது. சீனாவிலிருந்து வந்த குழு ஒன்று நீர்கொழும்பில் உள்ள பிரபல மாட ஹோட்டல் வலையமைப்புக்கு சொந்தமான ஆடம்பர விடுதியை முற்றாக கைப்பற்றியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் அடிப்படையில் அங்கு பணிபுரிந்த சகல ஊழியர்களும் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இதற்கு என்ன காரணம் என்பது தெளிவில்லை என்ற போதிலும் அந்த விடுதியில் தற்பொழுது முழுமையாக சீனா பிரஜைகளே தங்கியுள்ளனர். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளோ ஊழியர்களோ அந்த விடுதியில் இல்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் நாட்களில் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய நிலை காணப்படுவதாக வலிசக்தி அமைச்சர் உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். பத்ரமலை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதேவேளை 37,300 மெட்ரிக் டன் பெட்ரோல் அடங்கிய கப்பல் ஒன்று நேற்று தினம் நாட்டை வந்தடையவிருந்தது. அத்துடன் இன்றைய தினம் 37,500 மெட்ரிக் டன் அடங்கிய கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தற்போது ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடை நிவர்த்தி செய்ய முடியும். எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என தொடர்ந்தும் உறுதியளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நாளைய தினம் தென்மாகாணத்தில் 1.5 மணி நேரம் மின்வெட்டு இடம்பெறும் என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். எனினும் நாளைய தினம் நாடுபூராகவும் இந்த மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படாது என்று தேவையான எரிபொருள் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீர்மட்டத்தில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சியே தென்மாகாணத்தில் மின்வெட்டை நடைமுறைப்படுத்துவதற்கான காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார். நாளை தென்மாகாணத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள மின்வெட்டு தொடர்பான நேரம் நாளை பிற்பகல் 12 மணிக்கு முன்னர் அறிவிக்கப்படும் என்று, அவ்வாறு இணைய பகுதிகளில் நாளை மின்வெட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டால் பிற்பகல் 12 மணிக்கு முன்னர் அறிவிக்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எரிபொருள் கொள்வனவிற்கு டொலர் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நிலைமையில் தற்போது ரூபாய் இருப்பிற்கும் நெருக்கடி நிலைமை தோற்றம் பெற்றுள்ளதாக வலுசக்தி அமைச்சர் உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். அத்துடன் எரிபொருளின் விலையை அதிகரிக்காவிடின் எரிபொருள் கொள்வனவிற்கான ரூபாவை திரட்டிக் கொள்வதில் பாதிப்பு ஏற்படும். எரிபொருள் விநியோகத்தில் பாரிய நட்டத்தை கூட்டு தாபனம் எதிர்கொள்கின்றது. எரிபொருள் விலை அதிகரிப்பு குறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் பலமுறை கோரிக்கையை முன்வைத்துள்ளது. தற்போதைய நிலைமையில் எரிபொருளின் விலையை அதிகரிக்காமடியில் எரிபொருள் இறக்குமதிக்கான ரூபாவை கூட திரட்டிக் கொள்ள முடியாத நிலை தோன்றும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ஆக்சிஜன் வழங்கப்படும் கோவிட் நோயாளர்களின் எண்ணிக்கை 10% அதிகரித்துள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்தது. அதிதீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள 76 கட்டில்களில் 66 கட்டில்களிலும் கோவிட் நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான தேசிய சேரணியின் விசேட வைத்திய நிபுணர் அன்வர் ஹம்தானி குறிப்பிட்டுள்ளார். 5700 கோவிட் நோயாளர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் 2650 பேர் வீடுகளில் சிகிச்சை பெற்று வருவதாக சிரேஷ்ட வைத்திய நிபுணர் அன்வர் ஹம்தானி குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதிகரித்தது கோவிட் மரணங்கள். அரசு தலைவரின் அலுவலகம் வெளியிட்டுள்ள அதிரடி தகவல். ஜீனவசமாகியது ஸ்ரீலங்காவின் மற்றொரு இடம். எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம், அமைச்சர் எச்சரிக்கை. மின்வெட்டு தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. நாட்டில் ரூபாய் இருப்பிற்கு நெருக்கடி, அமைச்சர் வழங்கும் தகவல். நாட்டில் அதிகரிக்கும் ஆபத்து, விசேட வைத்திய நிபுணர் வெளியிட்டுள்ள தகவல்.